மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், எட்டு தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய். என்ன சங்கம்? விரும்பும் வாலிபர்களை கடத்தும் சங்கம். நேத்து டிவில தர்மதுர படம் பார்த்தேன். மாசி மாசம் சாங்ல ரஜினி கௌதமி இடுப்புல என்னைய தேக்க தேக்க கௌ ரஜினி மார்பில அப்படியே நீயும் தேய்ச்சி விடு. என்னது முடியாதா? கேர்ள்ஸ் இந்தாங்க மேடம். இத்தனை நாளா வாடகையே கொடுக்காம என் வேன நீ ஓட்டிக்கிட்டு இருக்க. அண்ணன் படிப்பு செலவுக்காக அப்பப்ப கடன் வாங்கியிருக்க. கடனை திருப்பி கொடுக்க முடியாம நீ வெத்த பேப்பர்லயும் கையெழுத்து போட்டிருக்க. இத வச்சு உன்ன நான் கோட்டு கூட இழுக்க முடியும். கேர்ள்ஸ் மியூசிக் ராத்திரி நேரத்தும் பூஜையில் எங்க பாஸ் கிளி கிருஷ்ணமூர்த்தி எங்க பாண்டி நாலு பூதங்களை வச்சு அறிவிக்கறக்கு அரக்கத்தனமா ராஜாவை தூக்கிட்டு போனியே, அதே காரணத்துக்காகத்தான் நான் பாசமா பல்லக்கில வச்சு இந்த பணவர காட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்தேன். இப்ப சொல்லுடா உன் காதல மொத்தமும் மறந்து போச்சு. எடுத்துக்குறா இந்தாங்க பாஸ், சூடு ஆறு மணி சாப்பிடுங்க போண்டா. தின்னி பண்றாரு, பேச வேண்டிய டைலாக் எடுத்துக்குறா பாஸ். நீ அஜித் மாதிரியோ ஒரு அமீர்கான் மாதிரியோ ஒரு சகப்பு பீஸ் பின்னாடி சுத்திருந்தீன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா அவாய்ட் ஆயிருந்திருப்பேன். ஆனா நீ சுத்துனது என்ன மாதிரியே சேம் கலர் சேம் பர்சனாலிட்டி சேம் ஹைட் அண்ட் வெயிட் இருக்கிற ராஜா பின்னாடி, அதனாலதான் நான் ராஜா கிட்ட அவனோட அழக பார்த்து லவ் பண்ணலடா. அஞ்சு வயசுல என் உயிரை எப்ப காப்பாத்தினானோ அன்னையில இருந்து நான் அவனுக்கு சொந்தமாயிட்டேன். நீ பிளாஷ்பேக்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிற. அஞ்சு வயசுல நீ கிணத்துல தவறி விழுந்தப்போ ஒரு கருப்பு சிறுத்தை குட்டி கபார்னு கிணத்துல குதிச்சு உன்னை காப்பாத்துச்சே, அத ராஜான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் இல்ல, எனக்கே சொல்றதுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. யாருன்னு சொல்லுங்கடா. அது ராஜா தானே? அது நான் தான். இங்க பாரு தங்கப்படா, நான் காதலுக்கு மரியாதை விஜய் மாதிரி உன்னை சாஃப்டா லவ் பண்ணலாம்னு பாக்குறேன். ஆனா நீ காதலில் விழுந்த நகுல் மாதிரி என்ன டெர்ராக்க பாக்குறேன்.
ये लव फीलिंग्स எல்லாம் கொட்டி பக்கம் பக்கமா டயலாக் பேசி பக்காவா அடிச்சிட்டு இருக்கேன் இப்படி சம்பந்தமே இல்லாம குத்து பாட்டான பாறீங்க பாஸ் அந்த பட ஹிட்டானதே இந்த சூப்பர் ஹிட் பாட்டுகாக தான் ஏய் சூப்பர் ஹிட் பாட்டை விட சிச்சுவேஷன் பாட்டு தான்டா ரொம்ப முக்கியம் இப்போ நான் பாறறேன் பாரு தோளியா என் காதலியா யாரடி என் கண்ணே தப்பை நீது தூங்க சொல்லிராய் நெருங்கி வந்தால் தங்கப்பழ வாசனை அடிக்குது ரிலீஸ் என்னடா பாக்குற 36 24 36 இது ஒரு பொண்ணோட ஸ்ட்ரக்சருக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ் இப்போ எதை ஏத்துணும் எதை இறக்கணும்னு இன்ச் பை இன்ச்சா அளந்து சொல்ல அளக்க முடியாது கேர்ள்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களே அளக்குறேன் குடு அது போங்க 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 மேடம் என்னடா திரு திருன்னு முடிக்கிற அளடா அவசியம் அளக்கணுமா தங்கப்பழம் இந்த சிங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சிறுநீர் கூட சிரமப்பட்டு உனக்கு சூர்யாவையும் அமீர் கானையும் பிடிக்குமேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக டே நைட் கஷ்டப்பட்டு என் பாடியில சிக்ஸ் பேக் கொண்டு வந்திருக்கேன் சிக்ஸ் பேக்கா உனக்கா சிரிக்காதடி சின்ன பையமோட இதுவரைக்கும் யாருக்குமே ஏன் இந்த தமிழ்நாட்டுக்கே ஓபன் பண்ணி காட்டாத என்னுடைய சிக்ஸ் பேக்க ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு காட்டுறேன் இதாப்பா இதாப்பா என்ன பாக்குற இந்த சிக்ஸ் பேக்ல நீ சின்ன வயசுல யூஸ் பண்ண செப்பு செருப்பு தோடு தொங்கட்டா கொலுசு குஞ்சமுன்னு ஒன்னு ஒன்னையும் பொறுக்கி பொக்கிசமா புதைச்சு வச்சிருக்கண்டி சிக்ஸ் பேக்னா நெஞ்சில இருந்து அடி வயிறு வரைக்கும் பழனி படிக்கட்டு மாதிரி கட்டிங்ஸ் இருக்கணும்டா இப்படி கோமாளி மாதிரி சுருக்கு பைய தொங்க விட்டுக்கிட்டு அலர்ந்து கிடையாதுடாடி தங்கப்பழம் நீ அடிக்கடி இந்த ராஜா முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமேங்கிறதுக்காக ரிஸ்கியான மூமெண்ட் எல்லாம் டே நைட் ரிஸ்க் எடுத்து கத்து வச்சிருக்கடி நீ டான்ஸ் கூட ஆடுவியா இவனை விட பயங்கரமா ஆடுவேன் அலே நாலு மூமெண்ட கத்து வச்சிக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப ஆடி இவன் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான் பட் நான் அப்படி இல்ல எனது எல்லாமே நீ மூமெண்ட் உன்னை எடுத்து வரேன் பாக்குறியா ஏய் தள்ளா ஜிகடு பாம்பு பூம் பாயா ஜிகடு ஜாம்பு பூம் பாயா ஜிகடு தாம்பு பூம் பாயா ஜிகடு தாம்பு பூம் ஏய் டான்ஸ் ஆடும்போது ஏன்டா கொட்டை விடுற கொட்டை இல்லடா குரங்கு உன் பேண்ட் கிழிஞ்சிருச்சு பேண்ட் மட்டும் கிழியல அண்ணா நர மூமெண்ட கிழிஞ்சு கிழிச்சிருப்பேன் அம்மா சிவ பூஜையில கருங்கருங்க மாதிரி நுழைஞ்சு காரியத்தை கெடுத்துட்டியடா தல இந்தா சின்ன கவுண்டர் சிடி இத பாத்துட்டு இதுல விஜயகாந்த் சுக்கன்யா தொப்புள்ள பம்பரம் விட்ட மாதிரி நீயும் என் தொப்புள்ள பம்பரம் விடணும் நாளைக்கு மாந்தோப்புல மீட் பண்ணலாம் கனிப்பட போகுதையா சின்ன கவுண்டரே
தங்க பழத்தை என்கிட்ட இருந்து வெற்ற நீ அவகிட்ட ஒற்ற அதுக்கு மட்டும் ஒரு ஐடியா சொல்லு ஊர் மக்களுக்கோ நட்சத்திரத்தை சங்கரங்கோல் பண்ணையா தன் காளை அடக்குவதற்கு தன் மகளை மனமுடித்து தருவதாக அறிவித்துள்ளார் இனிவரும் இளங்காளை அடக்க ஆர்வமுள்ள இளங்காளைகள் ராஜா ஒரு சூப்பர் ஐடியா மாட்டிக்கிச்சு அந்த போட்டியில நீ கலந்துக்கற காளை அடக்குற பண்ணார் பொண்ண கவுத்துற அப்போ பண்ணியார் பண்ணிக்கிட்டு இருந்து எப்படி தப்பிக்கிறது டேய் செவ்வா தோசை செவில் அடிக்குது நாக தோசை நட்டிக்கு நிக்குதுன்னு ஒரு நாலஞ்சு வருஷம் ஜவ்வா இழுத்து எஸ்கேப் ஆயிரலாம்டா தங்கப்பழத்துக்கிட்ட இருந்து நீ தப்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையாது போ நாட்டுக்கோழியை சாப்பிட்டு நரம்பு முறுக்க ஏத்து நள்ளி எலும்ப கடிச்சு கிள்ளி மாதிரி கழுத்துல குத்தி நாளைக்கு நடக்க போற போட்டியில ஒருவேளை ராஜா காலை அடக்கிட்டா தங்கப்பழத்தோட காதல் வரி இன்னும் அதிகமாயி பண்ணையார் பொண்ணை கட்டிக்கோ என்ன வச்சுக்கோன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க குழப்பறீங்க ராஜாவா மாடு குத்தி கொண்டுட்டான் உங்க லவ் ரூட் கிளியர் ஆயிடும்பா அதனால பண்ணையார் காலைக்கு பதிலா பத்து மடங்கு பவர்ஃபுல்லான இன்னொரு காலையா இருக்கலாம் பத்து மடங்கு பவர்ஃபுல்லான காலைக்கு எங்க போவீங்க இருக்கு பாஸ் முரட்டு காலை படத்துல நடிச்சது ஒரிஜினல் காலை அதை அலங்கா நல்லூர்ல இருந்து இறக்குறோம் ராத்திரியோட ராத்திரியா பண்ணையார் காலைக்கு பதிலா இந்த காலைய மாத்திரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க